இமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக், என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் ரூபன் படத்தை பார்க்க போகிறோம். இந்த வாரம் திரைக்கு வர இருக்குது, எலெக்ஷனால ஒரு நாள் தள்ளி வருது. இந்த வாரம் படங்கள் எல்லாமே சனிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. சனீஸ்வரனும் பெருமாளும் இந்த படங்களுக்கு எல்லாம் பக்கபலமா இருக்கட்டும். கண்டிப்பா எல்லா படத்துக்கும் இருக்கிறாரோ இல்லையோ, இந்த படத்துக்கு இருப்பாரு. ஏன்னா இது ஒரு ஐயப்பன் படம். ஆமாங்க, உண்மையாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது சாமி படமாவே தெரியாது. முன்பாதி ஒரு கடல், அது ஒரு மலை, மலைக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து அப்பப்போ வேட்டையாடுறது, விறகு பொறுக்கிறது, இதுதான் அந்த கிராமத்தினரோட வேலை. அங்கே தான் ஹீரோவும் இருப்பார். அவர் அப்பப்போ அந்த அம்பு கும்ப விட்டு வேட்டையாடி இதாக கொண்டு வர்றது, விறகு வெட்டி கொண்டு வர்றது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு நம்ம காயத்ரி அவங்க தான் ஜோடி. இந்த சிறு பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் பெரும் நாயகி இருப்பாங்களா, காயத்ரி ராமா, அவங்க தான் ஹீரோயின். ஹீரோ புதுசு. ஓகே, அவர் பேரை சொல்கிறேன் நான். இப்போது அவர் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கப்போ வில்லன் கோஷ்டி, உள்ள ஒரு படம் இருந்தால் வில்லன் கோஷ்டி ஒன்று இருக்கும்ல, அவர் யாருன்னா அதே கிராமத்தில் பெரிய செல்வந்தரா, நான் எக்கச்சக்கமால அள்ளி போட்டுக்கிட்டு வா ஆஜானு பகவா இருக்கார் ஒருத்தர். அவர் உள்ளார வேட்டைக்கு ஆட்கள் அனுப்பி துப்பாக்கியோட வேட்டை அவங்க. இவர் அம்பு இதை வச்சுக்கிட்டு முயலும் இதை வேட்டையாடிட்டுருப்பார் உங்கள் துப்பாக்கியோட. ஆனால் அந்த கிராமத்துக்கு ஒரு வழக்கம், ஐயப்பன் சீசனில் ஐயப்பனுக்கு இந்த மாலை போட்டு 42 நாள் வேட்டைக்கெல்லாம் போகாமல் சுத்தபத்தமாக இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க. இந்த கிராமத்தில் ஒரு நாள் புலி உள்ளே பூந்துருது. இதுக்கு முன்னாடியே இந்த கதையில் ஹீரோவுக்கு குழந்தை இருக்காது. அதனால் இந்த ஊர் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஹீரோ ஆளாக, அவரும் ஆஜான பகுவாக இருப்பார். குழந்தை இல்லை. இப்போது அவருக்கு காட்டில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து வீட்டில் வளர்ப்பார். முதல்ல மனைவி மறுப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் காயத்ரி ராமாவும் சேர்ந்து அந்த புள்ள வளர்ந்து பெரிய ஆனாடும். அவன் வில்வித்தையில் அந்த ஏரியாவில் இப்போ வேட்டையை நம்பி இருக்கிற கிராமங்கிறப்ப வில்வித்தை அடிக்கடி போட்டிகள்லாம் நடக்கும். அதில் அவன் சிறந்து விளங்குவான். எல்லாரும் அம்பை அங்கேயும் இங்கேயும் அனுப்புவாங்க, இவன் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு அனுப்புவான். அப்போ அந்த பையனை பார்த்து ஊரே மெய் சுலக்கும். பசங்க இவனை வச்சு பெட்டு கட்டுவானுங்க. ஆனால் குருவி கொக்கு அடிக்க சொன்னால் அடிக்க மாட்டான், ஏன்னா அது உயிர் போயிடக்கூடாதுல்ல. அதனால் இவன்ட்ட தோத்துட்டு என்னடா உன்னை நம்பி கட்டணுமே அப்படின்னு பசங்க வந்துப்பாங்க. இப்படி கதை போயிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் இந்த வேட்டையாடுற துப்பாக்கி வச்சு வேட்டையாடுறாங்களே, அவங்க காட்டுக்குள்ளார விலங்குகளையும் வேட்டையாடி, அதாவது இந்த மாதிரி முயலுமானு அது இல்லை, யானை புலி இந்த மாதிரி அந்த அதுங்களோட இதுக்காக வேட்டையாடி அதை கொன்று அந்த தந்தங்கந்தெல்லாம் கடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதை ஒரு நாள் ஹீரோ பார்த்துருவார். ஹீரோ வந்து, ஏய் நீ தானே பண்ணுற, இப்போ சபரிமலைக்கு போகிறப்பயாவது இந்த தொழிலை பண்ணாமல் இரு அப்படின்னு அவனுக்கு தடை பண்ணுவார். அந்த ஊர்லலாம் அவருக்கும் இவனுக்கும் இதுவாகிடும் ரிவெஞ்ச். யார் ஜெயித்தா ஹீரோவை ஊரே ஒதுக்கி வைக்கும். ஒரு நாள் இந்த குழந்தை இல்லாத மேட்ரு விஸ்வரூபம் எடுத்து குழந்தை கிடச்ச பிறக்கும். இப்போ ஹீரோ தனக்குத்தானே, என் பையனே எனக்கு மாலை போடுவான்னு மாலை போட்டுப்பார். ஊரே மாலை போட்டுக்கும். இப்போ புலி வந்ததுனால ஊரில் 144 தடை உத்தரவு. காட்டு இலாக்க அதிகாரிகள் வெளியில் யாரும் வரக்கூடாதுன்னுவாங்க. அதை தாண்டி இவங்க அதெல்லாம் சபரிமலைக்கு கிளம்புவாங்க. ஹீரோ தனியாக தான் பையன் கையால் மாலையை போட்டு இருமுடி கட்டிக்கிட்டு கொண்டாட்டிய பூஜையெல்லாம் பண்ணி தனியாக ஒரு கோயிலேருந்து அவர் கிளம்புவார் ராத்திரி நேரத்தில். இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு, இவரை தடுக்கிறதுக்கு ஊரே பார்க்கும், ஊரை தடுக்கிறதுக்கு வில்லன் கோஷ்டினர் பார்ப்பாங்க, இவரை அடித்து காலி பண்ணுறதுக்கு பார்க்கும். இவங்க எல்லாரையும் அடிக்க புலி சுற்றிட்டு இருக்குது. இப்போ என்ன ஆச்சு? இதுதான் கிளைமாக்ஸ். புலிகிட்டேருந்து தப்பிச்சாரா? ஆமாம். ஊர் மக்கள்கிட்ட தப்பிச்சாரா? இவருக்கு பிறக்காத பையன் யார்? அவர் தான் யார். நீங்கள் யாருன்றப்ப எங்களுக்கு தெரிஞ்சு, அந்த பையன் தனக்கு தெரிஞ்ச வில்வித்தையோட காட்டு உள்ளார போவோம். புளிய என்ன பண்ணான், ஏறி மிதிச்சானா, ஏறி அடக்குனானா அப்படிங்கிறதுக்கு விடை சொல்லுது கதை. கிராமமே மெய் சிலிக்குது. இவர் மேலே இருந்த தப்பான பேரெல்லாம் மாறுது. வில்லனும் சேர்ந்து சரணம் ஐயப்பானு கும்பிட்ற மாதிரி கிளைமாக்ஸ் முடியுது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், கிளைமாக்ஸில் சாமியை இங்கேயே பார்த்துடுறாங்க, அதுக்கப்புறமும் சபரிமலையை நோக்கி கிளம்பி போவாங்க மொத்த பேரும். இந்த அது கடமை, அது கடமை. கரெக்டாக 18 படி தொடணும் தொடணும்ல, அது அந்த டைலாக் வரும். கரெக்டாக பிடிச்சிங்க பாருங்க, நீங்களும் ஒரு பெரிய ஐயப்ப பக்தர்னு நினைக்கிறேன். கரெக்டாக 18 படியை தொடர்றதுக்கு கிளம்புவாங்க. கடவுளை நாம் இருக்கிற இடத்துலையும் தரிசித்தாலும், இப்போ நம்மளே கோயிலுக்கு கிளம்பி போகிறோம், வழியில் பல்லக்கில் சாமியை கொண்டு வருவாங்க, அதுக்காக கோயிலுக்கு போகாமல் திரும்பி வருவோமா? நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் சரவணா. இங்கே இங்கே சாலை கிராமத்தில் ஐயப்பன் கோயில் இருக்கு, ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லையா? இதுதான் மேட்ரு. இதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஆர்வம் சொல்கிறப்ப எங்கெல்லாம் புல்லரிக்கு புள்ளி ஐயப்பன் கதைங்க. படம் வந்து லாஸ்ட் ஆஃப் அன் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு புல்லரிக்க செய்யுங்க. ஓப்பனிங்லாம் கொஞ்சம் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற பள்ளி இழுப்புகள் அங்கங்கே இருக்கும், ஆனாலும் பார்க்கலாம்.
அந்த கிளைமாக்ஸுக்காக ஆறுமுகம் இளம் கார்த்திகேயன் ராஜா அப்படின்னு மூணு பேர் சேர்ந்து இந்த ஐயப்பன் படத்தை எடுத்திருக்காங்க. ரூபன் தான் ஐயப்பன். இந்த படத்தோட இயக்குனர் பேரே ஐயப்பன்ங்கிறனால தான் இந்த படத்துக்கு இந்த படத்தை ஐயப்பன் படமாக எடுத்திருக்கிறாரு. ஐயப்பன் நல்ல பேர் வச்சியா ரூபன் சாந்த சொரூபன் சொரூபன் அதுதான் அழகானவன். ஓகேவா, இந்த படத்தோட ஹீரோ விஜய் பிரசாத் அறிமுக நாயகர். நான் சொன்ன மாதிரி செல்வி காயத்ரி ரமா தான் ஹீரோயின். நல்லா நடிச்சிருக்கிறாங்க, பிரமாதமாக இருக்கு. இது எல்லாத்துக்கு மேலே சார்லி ஒரு கேரக்டர். அவர் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குவார், அதை அடைக்க முடியாமல் வீடு லீஸுக்கு போயிடும். கடைசியில் என்ன ஆச்சுங்கிறது அது ஒரு கதை சைடில் போகும். இந்த கதையை சொல்கிறதே அவருடைய மகன் தான் சொல்லுவோம், இப்படி நடந்துச்சு இப்படி போச்சு அப்படின்றது. அது ரொம்ப அழகாக இருக்கும். மொத்தத்தில் ரூபன் ஐயப்பனின் ரூபமாக பார்த்தீங்கன்னா உங்களை அபகரிக்கும், அலங்கரிக்கும். கொஞ்சம் வழக்கமான சினிமாவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சி அடையவும் செய்யும். ஆனாலும் நம்மள 60% பேர் ஐயப்ப பக்தர்கள் தான். ஐயப்பன் சீசன் தவறி வந்திருந்தாலும் இந்த படத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறுறேன். இந்த படத்தை வந்து AKR ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்குது. நான் சொன்ன மாதிரியே இயக்குனர் அவர் தான் இயக்கி இருக்கிறார் ஐயப்பன். விஜய் பிரசாத் செல்வி காயத்ரி ராமா நடிச்சிருக்கிறாங்க. மியூசிக் பிரமாதமாக இருக்கு, சார்லியோட நடிப்பு பிரமாதமாக இருக்கு. இவங்க எல்லாரையும் காட்டிலையும் அந்த சின்ன பையன் அதே மாதிரி புலி கிராஃபிக்ஸ் புலின்னு தெரியாத அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லயே மாதிரி ஒரு படம் ரீசெண்டாக பார்த்தோம் கல்வன்ராஜா, அதை பயமுறுத்தி அனுப்புவாரு. இதுல நம்ப முடியாது இல்ல, புலி சிரிச்சிச்சு. ஆமா, மொத்தத்துல ரூபன் ஐயப்பன் அசத்தன் சொல்லி விடைபெறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.